படமே நல்லா இல்லை சார், ஒன்றுமே எடுக்க தெரியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலை இருக்கு பார்த்தீங்களா. அவன் மனசுக்குள்ள வந்து அந்த படத்தோடைய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு அப்படின்னா அந்த படம் ஹிட்டு அப்படின்னே சொல்லியிருக்காரு. ஆ இருக்கு சார், அதில் நிறைய ப்ளஸ் இருக்கு. அதாவது வீட்டை சுத்தம் பண்ணால் தான் நாட்டை சுத்தம் பண்ண முடியும்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதனால பாயிண்ட் இருக்கு. மேபி இது 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுனால இது வந்து இப்போ நமக்கு அது பழசாக தெரியலாம். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் இந்த படம் வந்து பேசுது. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் உடம்புக்கு ஆகாதுனாங்க. அந்த மாதிரி நான் நிறைய எதிர்பார்த்தேன், எதுவுமே அந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ்ல ஒன்றும் வரல. வீரசேகர சேனாதிபதி அப்படின்னு வரும்போது கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. வீரசேகர் அப்போ இதுக்கு இந்தியன் தாத்தாவோடைய அப்பா ஒரு கேரக்டர் ஒன்று வராங்க போல. இந்தியன் டூவோட எனக்கு இந்தியன் 3க்கு நான் இன்னும் எக்ஸ்பெக்டிங் தான். பட் இந்தியன் 2 எனக்கு பிடிக்கல. நாங்கள் அது அதில் இருந்த ஃப்ளேவர் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் இதில் இருக்கா கிடையாது. அதில் ஈவன் சுகன்யா கமல்ஹாசன் அவங்களுடைய பிஜிஎம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலும் பல பேரோட ரிங்டோனாக இருக்கும். ஸோ ஆடியன்ஸுக்கு ரெண்டு பேருமே எதை கொடுத்தா அவங்க ஃபீல் ஆவாங்க. இன்னொரு பக்கம் சங்கருக்கு ஒரு ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது இது கமல்ஹாசன் கதை கேட்டாலுமே கூட பண தேவைன்னு இருக்கும்போது டிமாண்ட் பண்ணும்போது மேபி இந்த கதையில் இருக்கிற சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் ஓட்டைகள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம ஓகே அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறீங்க, அந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணும்போது ஓஹோ இது இப்படி தான் இருக்கும் போல நாங்கள் வந்து உட்காடுறோம். நாங்கள் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்க பிம்பத்தை நாங்கள் வந்து கற்பனையில் உட்காந்து பார்க்கும்போது அங்கே வந்து அந்த பிம்பம் சுக்குநூறு உடையும் போது ஆடியன்ஸோட டிசப்பாயின்மெண்ட் ஆகத்தான் செய்யும். அவசரகதியாக எங்கே எதை ட்ரிம் பண்ணுறது, எங்கே எதை எடிட் பண்ணுறது, எங்கே திரும்ப விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட்டு போடுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்ததுனாலே ஒன்றும் தெரியல. இன்டர்வல் பிளாக் வரைக்கும் நடக்க வேண்டிய கதையை ஒரு 3 மணி நேரமாக ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே கொடுத்துருக்க மாதிரி தான் எனக்கு தோணும். அப்படியே ஒரு பிஜிஎம் நம்ம மைண்டில் ரிங்காரமிட்டுக்கிட்டு இருக்க ஒரு பிஜிஎம் கொண்டு வந்து திருப்பி வந்து நான் ரீமாஸ்டரிங் பண்ணுறேன் ரீக்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பிஜிஎம்மையே வந்து கருணைக்கொலை பண்ணி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஆக்சுவலாக வந்து அது லாஜிக்கலி எனக்கு ரொம்ப தப்பாக பட்டுச்சு. ஏன்னா யாராவது ஒருத்தவங்க கூப்பிட்டா தான் வந்து இந்தியன் தாத்தா வருவாரா என்ன, நாட்டில் அதுக்கடுத்து அவர் இங்கேருந்து சிங்கப்பூருக்கு போனதுக்கப்புறம் நாட்டில் பிரச்சனையே நடக்கலையா என்ன. ஸோ முதல்ல அது லாஜிக்கே தப்பு. ஸோ எனக்கு அந்த கேரக்டர் எல்லாத்தையும் டோட்டலாக அவாய்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக இந்தியன் தாத்தா உள்ளே வராரா அப்படின்னும் போது நல்லா இருந்துடும். ஸோ எனக்கு இதில் தேவையில்லாத கேரக்டர் ஏகப்பட்ட கேரக்டர் சார், ஒன்று ரெண்டுலாம் கிடையாது. எப்போவுமே வந்து அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸு இதெல்லாம் இருந்தால் சுஜாதா இருந்திருந்தாலும் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். இது எல்லாமே உள்டாவாக போனதுக்கு காரணம் சுஜாதா இல்லாதது மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் பார்க்கலாமா, பிரம்மாண்டமாக எடுத்து வச்சு ஒரு கிளைமேக்ஸில் ஒன்றுமே இல்லாமல் சாதாரணமாக முடிக்கிறதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்கணும். அது வரைக்கும் கூட ஏதாவது அக்செப்ட் பண்ணி போயிடுவாங்க. சிலர் வந்து உண்மையிலேயே இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வருவாங்க அப்படின்னு பார்க்குறவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து நிஜமாகவே நல்ல படம் பார்க்கலாம். சரி, நான் இந்தியன் படம் வந்து என்னோடய ஆல் டைம் ஃபேவரேட். லேப்டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் படத்தை வந்து நான் எப்போயெல்லாம் வந்து ட்ரெயின் ஆகி டவுனாக இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து அதை நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். ஏன்னா அந்த படத்தோட சீக்வன்ஸ் அப்படி இருக்கும். ஆனால் இந்தியன் 2 வந்து எனக்கு ஃபுல்லி அன்சாட்டிஸ்ஃபைட் டிசப்பாயின்ட்னா தான். ஏன்னா இந்த படத்தில் அவர் ஒன்றுமே சொல்லவே இல்லை. அதனால் எனக்கு இந்தியன் 2 வந்து சுத்தமாக பிடிக்கலை. கிட்ட வந்து சடனாக பார்த்துட்டு 3 மணி நேரம் பார்த்துட்டு இது நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலையை எப்படி பார்க்குறீங்க? உங்களை சொல்லலை, காமன் பீப்புளாகவே சொல்கிறேன். படமே நல்லா இல்லை சார், ஒன்றுமே எடுக்க தெரியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, இதை நீ எப்படி பார்க்குறீங்க? ஸோ வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வந்து நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டீங்க அப்படிங்கிறத வந்து இந்த சொசைட்டியில் யாரும் தீர்மானம் பண்ணுறதும் கிடையாது. ஒரு +2 படிக்கிறவே மார்க் வாங்குகிறான், ஒரு டாக்டர் ஷீட்டில் ஒரு கட் ஆஃபில் 0.5 மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னும்போது 0.5 தான் சார் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னா கேட்டாங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் சினிமாவும். சினிமாங்கிறது 5 கோடி என்ன சார், 5 வருஷம் என்ன, 6 வருஷம் என்ன, 500 கோடி என்ன, 1000 கோடி என்ன, ஒரு படம் ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது அவங்க என்ன மனநிலையில் இருந்தாலும் அங்கே வந்து உட்காரும்போது அவங்க அந்த ஒரு படத்தை சொல்லும்போது அவங்கள கவர்ந்து இழுக்குதா, இழுத்துச்சு அப்படின்னா அது படம். அது உணர்ச்சியை பிம்பத்தோடு பிரதிபலித்து வெளியில் போகுது அப்படின்னா அது படம். அப்படி இல்லைன்னா அது படம் இல்லை. இவ்வளோதான். ஈவன் ரைட்டர் சுஜாதா அவர்களே வந்து ஒரு படம் வந்து அவனுக்கு ஏதோ ஒரு மனநிலையே அவனுடைய மனநிலை என்னமோ ஒரு மனநிலையில் உள்ளே வந்து உட்காரும்போது அவன் மனசுக்குள்ளே வந்து அந்த படத்தோடைய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு அப்படின்னா அந்த படம் ஹிட்டு அப்படின்னே சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி தான், நீங்கள் 6 வருஷம் எடுங்க 10 வருஷம் எடுங்க அது தப்பு கிடையாது. ஆக்சுவலாக அது ஒரு உழைப்பு ஒரு முயற்சி. வெற்றிக்கு அருகையில் இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமே தவிர ஒருத்தவங்க ஜட்ஜு பார்க்கும்போது எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அந்த எஃபர்ட் பத்தலாம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்றதுக்கான மனநிலையை ஏன் வந்து சினிமாக்காரங்க எடுக்கக்கூடாது? மூவியோட ப்ளஸ் என்ன ஃபஸ்ட்டு, என்ன என்ன மூவி பார்த்துருக்கீங்க, ஏதாவது விஷயம் வந்து இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அப்படி ப்ளஸ் பாயிண்ட்லாம் ஃபஸ்ட்டு என்ன? ஆ இருக்குது சார், அதில் நிறைய ப்ளஸ் இருக்குது. அதாவது வீட்டை சுத்தம் பண்ணால் தான் நாட்டை சுத்தம் பண்ண முடியும்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதனால பாயிண்ட்டு. நம்ம வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா
அப்பா வந்து பசங்க தப்புனா திட்டுவாங்க அடிப்பாங்க, ஆனால் அப்பா தப்பு பண்ணுறாங்க அம்மா தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு அதுக்கு வந்து நம்மளால் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அந்த சொசைட்டியில் வந்து நம்ம அப்படி மாதிரி கட்டமைக்கப்பட்டுட்டோம். அதை வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து இவங்க மேற்கோள் காட்டியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் கூட, அருமையான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தில் நான் பார்க்கும்போது நிறைய பாசிட்டிவிட்டி இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு விவசாய கடன், அப்புறம் வந்து ஒரு ஸ்வச் பாரத், அப்புறம் வந்து இந்த மாதிரியான அங்கங்கே நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ்லாம் நிறைய பார்க்குறோம் இல்லையா, இந்த ஒரு விஷயங்கள எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க. மேபி இது 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுனால இது வந்து இப்போ நமக்கு அது பழசாக தெரியலாம். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் இந்த படம் வந்து பேசுது, அது கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. எந்த சீனில் வந்து ஓரளவுக்கு பூஸ் பம்ப்ஸாக இந்த சீன் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு, அப்படிப்பட்ட ஒரு சீன் எதாவது இருக்கா? ஆக்சுவலாக ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் உடம்புக்கு ஆகாதுனாங்க. அந்த மாதிரி நான் நிறைய எதிர்பார்த்தேன், எதுவுமே அந்த மாதிரி பூஸ் பம்ப்ஸில் ஒன்றும் வரல. ஆனால் ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கேன்னா எண்டு கார்டு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் பேச ஆரம்பிப்பார். அங்கே பேச ஆரம்பிக்கும் போது இது வந்து யுத்தம், யுத்தத்தில் வந்து யார் எதிரி யார் நல்லவன் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சுட்டு, இந்த யுத்தம் இன்றைக்கி நேற்று ஆரம்பிக்கலை 1806 ஆரம்பிச்சு, வீரசேகர சேனாதிபதி அப்படின்னு வரும்போது குஸ் பம்சார் ஏய் வீரசேகரன், அப்போ இதுக்கு திந்தின் தாத்தாவுடைய அப்பா ஒரு கேரக்டர் ஒன்று வராங்க போல, வாவ் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எனக்கு இந்தியன் 2 எனக்கு இந்தியன் 3 நான் இன்னும் எக்ஸ்பெக்டிங் தான், பட் இந்தியன் 2 எனக்கு பிடிக்கல. ஆமாம், காமனாகவே வந்து எல்லா ஆடியன்ஸுமே முக்கால்வாசி ஆடியன்ஸ் வந்து இந்தியன் 1 பார்த்துட்டு எனக்கு இந்தியன் 2 ஃபீல் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு ஒரு ஜேனராக இருக்கட்டும், இது ஒரு வீடாக இருக்கட்டும், ஏன் அது அதை எதுக்கு கம்பேர் பண்ணணும் இந்த மூவியோட? சார், நீங்கள் சொல்லும்போது இது இந்தியன் படம்னு சொல்கிறீங்க, இது இந்தியன் 2 சொல்கிறீங்க, நாங்கள் எப்படி கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியும்? நாங்கள் அதே மாதிரி இந்தியன்னு ஒரு படம் வந்து ஆல் டைம் ஃபேவரேட்டாக பார்த்துருக்கோம். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார், அந்த படத்தில் ஓப்பன் பண்ண உடனே வந்து ஒரு ஷாட் இருக்கும், இந்தியன் டைட்டில் போட்டு முடித்த உடனே வந்துட்டு அந்த ரோடு க்ளீன் பண்ணுற மிஷின் கீழே வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்துட்டு கரப்ஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேடு போட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போய் அந்த கதை அப்படியே போகும். ஸோ ஒரு லஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலே அப்படியே ஆரம்பித்து அப்படியே கதை போகும். கதை வந்து உங்களுக்கு எவ்வளோ இதாக போயிட்டு இருக்கும்போதையும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாடல்கள் அருமையாக இருக்கும், லவ் சீன்ஸ் அருமையாக இருக்கும், ஒரு படம் பக்கா ஃபுல் மீல் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கொடுக்கும். இதில் வந்து என்ன ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா, ஏதாவது லவ் போர்ஷன்ஸ் இருக்கா, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் இருக்கா, ஏதாவது ஒன்று நாங்கள் அந்த அதில் இருந்த ஃப்ளேவர் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் இதில் இருக்கா? கிடையாது. அதில் ஈவன் சுகன்யா கமல்ஹாசன் அவங்களுடைய பிஜிஎம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் பல பேரோட ரிங்டோனாக இருக்கும், அண்ணமே அண்ணமே நீ சொல்லி அந்த சாங் பாருங்க இருக்கும், இதில் ஏதாவது அப்படி ஒரு விஷயத்தை எடுத்து போகிற மாதிரி இருக்கா? ஆனால் கமல் சார் வந்து ஸ்கிரிப்டை கேட்டுதான் அவர் வந்து இந்தியன் 2 சைன் வாங்கினாலா ஒரு சில பேர் டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு மாஸ்டர்ஸ், ஸோ ஆடியன்ஸுக்கு ரெண்டு பேருமே எதை கொடுத்தா அவங்க ஃபீல் ஆவாங்கன்னு ஜட்ஜ்மெண்ட் தெரியும். ஸோ இது யார் மேலே தப்புன்னு நீங்கள் நினைக்கலாம்? இது என்னுடைய அனுமானம் தான், இது கணிப்பு தான், இது உண்மையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. மேபி அப்போ தான் வந்து திரு கமல்ஹாசன் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து பரபரப்பாக உள்ள வராரு, மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது, அவருக்கு நிறையா ஃபண்டு தேவைப்படுதுன்னு வச்சுக்குவோம். இப்போது அன்றைய காலகட்டங்களில் அப்போ வந்து விக்ரம்க்கு அப்புறம் அந்த படம் தான் ரிலீஸ் ஆகுது, அதுக்கிடையில் பெருசாலாக ரிலீஸ் ஆகலை. ஸோ எலெக்ஷன் டைம்லேயே இருக்கும்போது நிறைய பிஸியாக இருந்தார். ஸோ ஃபண்ட் ரொட்டேஷன்ஸ் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் சங்கருக்கு ஒரு ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார், ஏன்னா வரிசையாக அவருக்கு தொடர்ந்து தோல்வி படங்கள் தான். ஸோ ஒரு ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஸோ அப்போது ஆல்ரெடி ஹிட்டான ஒரு படத்தோடைய ஸ்ட்ராட்டஜியை எடுத்து நம்ம இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு போது இந்தியன் 2 அப்படின்னு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இந்தியன் 2 இவங்க கதை சொல்லும்போது மேபி சங்கர் அப்போ என்ன கதையை சொன்னார் அப்படின்றது, ஏன்னா இந்தியன் 2 ஒரு ஒட்டுமொத்த கதையை இப்போ ரெண்டு பாட்டாக பிரிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வேணால் அந்த கதையை பற்றின வீரியத்தை என்ன வேணால் அதிகமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது இது கமல்ஹாசன் கதை கேட்டாலுமே கூட பண தேவைன்னு இருக்கும்போது டிமாண்ட் பண்ணும்போது மேபி இந்த கதைகளில் இருக்கிற சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் ஓட்டைகள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம ஓகே அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்களா, என்ன லேகு லேக் இல்லை அது எப்படி சார்? அது ஒரு நீங்கள் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறீங்க. நாங்கள் நான் ஒரு ஆடியன்ஸை வந்து உட்காருங்கும்போது நாங்கள் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். நீங்கள் ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த பிம்பத்தை க்ரியேட் பண்ணும்போது ஓஹோ இது இப்படி தான் இருக்கும்போது நாங்கள் வந்து உட்காருறோம். நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க பிம்பத்தை நாங்கள் வந்து கற்பனையில் உட்காந்து பார்க்கும்போது அங்கே வந்து அந்த பிம்பம் சுக்குநூறாக உடையும் போது ஆடியன்ஸோட டிசப்பாயின்மெண்ட் ஆகத்தான் செய்வாங்க, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஃபஸ்ட் ஹாஃப் லேகாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னு, ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த ஓப்பன் பண்ண சீனு அந்த சித்தார்த்து அந்த யூடியூப் சேனலில் ரன் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்கள் வரைக்குமே நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க எப்போ வந்து இந்தியன் தாத்தா உள்ள வராரு அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுக்க ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறம் வந்து அந்த கதையை வந்து வேணும்னே ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெச், அதாவது சங்கர் படத்தில் வந்து ஒரு விஷுவல் சென்ஸ் இருக்கும்,
ஒரு கதையை சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் வாய்ஸ் ஓவரில் சொல்ல மாட்டார், அதை விஷ்வலாக கன்வே பண்ண ட்ரை பண்ணுவார். இதில் நிறைய விஷயங்களை வந்து டப்பு டப்பு டப்புன்னு அந்த வாய்ஸில் டைலாக்லேயே வந்து எடுத்து 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 சொல்கிறாரு. அதில் நிறைய இடங்களில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் லாஜிக்ஸ் பார்க்கக்கூடாதான், பட் அதுக்காக வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும் படத்தில் இருக்கும், அதை சில விஷயங்களை தவிர்க்க வேண்டியதான். ஆனால் இந்த படத்தில் லாஜிக்கே யோசிக்காமல் விட்டுட்டாரோ அப்படின்ற அளவுக்கு அதில் இருக்குது. ஸோ அதனால் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூனும் சரி, என்னுடைய தனிப்பட்டவர்களையும் சரி, இது லேகன் கிடையாது சார், இன்ட்ரெஸ்டிங் எலமெண்ட் எதுவுமே இல்லைங்கிறது தான் உண்மை. ஒரு ஷார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கிளைமேக்ஸில் வந்து இன்ட்ரல் பிளாக்ல வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவர் டாக்டரை கூட்டு போவாங்க. ஒரு ஷார்ட்டில் வந்து அவருக்கு மீஸ் இருக்கும், இப்படி பின்னாடி ஹேண்ட் கஃப் போடும்போது மீஸ் இருக்கும், அப்படி திரும்ப பார்த்தீங்கன்னா மீஸ் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும், நிறைய இடங்களில் கண்டினியூட்டி மிஸ்டேக் இருக்குது. அது படத்துக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையாக பூதகரமாக ஆகாது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ டிலே ஆனதுனால கூட இருக்கலாம் அப்படின்னா, அந்த டிலேனால இவங்க என்னென்னா அவசரகதியாக எங்கே எதை ட்ரிம் பண்ணுறது, எங்கே எதை எடிட் பண்ணுறது, எங்கே திரும்ப விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட்டு போடுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்ததுனாலே ஒன்றும் தெரியல. இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் நடக்க வேண்டிய கதையே ஒரு மூணு மணி நேரமாக ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே கொடுத்துருக்க மாதிரி தான் எனக்கு தோணுதுக்கு. மெயினாக வந்து மியூசிக் வந்து இப்போ இந்தியன் ஒன்றுக்கு வந்து ரகுமான் சார் வந்து அவ்வளோ சூப்பராக மியூசிக் போட்டிருப்பாங்க, இந்தியன் டூக்கு வந்து அந்தளவுக்கு வீரியம் இல்லைன்னு ஸ்டார்டிங்கிலருந்தே வந்து ஆடியன்ஸ் வந்து கமாந்தடிச்சுட்டாங்க. சங்கர் சார்ட்டையே வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்டாங்க, அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஏர் ரகுமான் அப்போ வந்து 2.0 மியூசிக் பண்ணுறது கஷ்டம், அது முடிக்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தார், அதனால் நான் அனிருத்துட்ட போனேன் அப்படின்னாரு. அனிருத் மியூசிக்கும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ இது டேரக்டரோட சாய்ஸ் தான். ஆனால் பர்சனலாக எங்களோட சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் அதுக்கு மியூசிக் போட்டிருக்காருனா, அப்போ அப்கமிங் டைமில் 1996 வந்து அவர் போடுற அந்த மியூசிக் வந்து அவ்வளோ படத்தை எலிவேட் பண்ணி கொடுத்துச்சு. இதில் அனிருத் வந்து அவர் போட்டிருக்க மியூசிக் வந்து தர லோக்கலாக வந்து ஒன்று பண்ணணும் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக தர லோக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எந்த படம் என்ன டிமாண்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் அதை தர லோக்கலில் நம்ம கொடுக்கணும். இந்த படத்துக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்டர்டு இருக்குது, அந்த ஸ்டாண்டர்டில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு தர லோக்கல் மியூசிக் கொடுக்கணும். இப்போது ஏஆர் ரஹ்மான் வந்து இதே சங்கரோட படத்தில் ஐ படத்தில் வந்து மெர்சல் ஐட்டம் பாட்டுக்கு வந்துட்டு ஒரு லோக்கல் சாங் தான் போட்டிருப்பார், ஆனால் அது வந்து இப்போவும் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டு இதில் இல்லை. ரெண்டாவது வந்து மியூசிக்கு ஆல்ரெடி ஒரு பிஜிஎம் நம்ம மைண்டில் ரிங் ஆரம்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு பிஜிஎம்மை கொண்டு வந்து திருப்பி வந்து நான் ரீமாஸ்டரிங் பண்ணுறேன், ரீக்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பிஜிஎம்மையே வந்து கருணக்கொலை பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நான் வந்து ஒரு இது கதைகளை சொல்கிறேன். அதே மாதிரி அந்த பிஜிஎம் நம்ம கேட்கும்போது இது எந்த சீனுன்ற அளவுக்கு நமக்கு டெப்த்தாக ஞாபகம் இருக்கும். அதையெல்லாம் இவங்க ஒரு மாற்றி நாங்கள் வித்தியாசமாக ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்போது, முதல்ல ஒரு படத்தை பார்க்கும்போது கனெக்ட் இருக்கணும் சார் ஆடியன்ஸ். நான் போய் உட்காந்து பார்க்கும்போது ஆமாம் நம்ம சொல்கிறது கரெக்ட் இல்லை அப்படின்னு, இங்கே புதுமையாக ஒரு விஷயம் இல்லையே, அதில் முதல்ல அனிருத்து போட்ட மியூசிக் அப்புறம் என்ன இது எலிவேட் பண்ணும், அட்லீஸ்ட் படம் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை எலிவேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா அது நல்லா தானே இருக்கும். அப்படி எதுவுமே இல்லையே. எந்த கேரக்டர் தேவையுள்ள கேரக்டராக மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க, தேவையில்லாத கேரக்டரை கொஞ்சம் லாங்காக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் எப்படி சொல்கிறதுனா, சித்தார்த்தன்கோ அவங்க அந்த டீம் வந்து கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லையா. ஆக்சுவலாக வந்து அது லாஜிக்கலி எனக்கு ரொம்ப தப்பாக பட்டுச்சு. ஏன்னா யாராவது ஒருத்தவங்க கூப்பிட்டா தான் வந்து இந்தியன் தாத்தா வருவாரா என்ன, நாட்டில் அதுக்கடுத்து அவர் இங்கேருந்து சிங்கப்பூருக்கு போனதுக்கப்புறம் நாட்டில் பிரச்சனையே நடக்கலையா என்ன. ஸோ முதல்ல அது லாஜிக்கே தப்பு. முதல்ல வந்து இந்தியன் தாத்தா வந்து நாட்டில் விட்டு போயிட்டார், திரும்பவும் இங்கே வந்து லஞ்சமும் வாங்கக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனவருக்கு இங்கே லஞ்சம் தலைவரிச்சாயுது, அவன் பல கோடி எடுத்து ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னும்போது அவர் என்ன பண்ணியிருந்தாங்க, அப்பயே வந்து பல பேரை வந்து வறுமை கொலை வச்சு கொலை பண்ணியிருந்தாருன்னா அது ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா. ஸோ எனக்கு கதையில் அடிப்படையில் அது தப்பாக தான் தோணுது. அவராக வந்து உள்ளே இறங்கியிருக்கணும், அது எப்படி சித்தார்த்தன்கோ அவங்க வந்து ஒரு யூடியூப்பில் கம்பேக் இந்தியான்னு சொல்லி சொன்னதுனால போய் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கடுத்து இங்கே வராது தப்பு. ஸோ எனக்கு அந்த கேரக்டர் எல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இந்தியன் தாத்தா உள்ளே வராரா அப்படின்னும் போது நல்லா இருந்திருக்கும். இந்தியன் தாத்தா ஏன் உள்ளே வரணும் அப்படின்னு யாரும் கேள்வி வைக்க முடியாது, ஏன்னா இந்தியன் தாத்தா எங்கள் தப்பு நடந்தாலும் வரும்னு சிங்கப்பூரில் ஆல்ரெடி சொல்லிட்டு போயிருக்காருல்ல, அப்போ அதையே பேசிட்டு போயிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த சித்தார்த்த இது 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 இந்த ஒரு விஷயம்ல இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்தியன் தாத்தா உள்ளே வராரு, அவருக்கு சப்போர்ட்டிவாக இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னும் போது அது நல்லா தானே இருக்கும். ஸோ எனக்கு இதில் தேவையில்லாத கேரக்டர்னு ஏகப்பட்ட கேரக்டர் இருக்குது சார், ஒன்றும் ரெண்டுலாம் கிடையாது. இப்போது அந்த பாபி சிம்மாலாம் வந்து அதாவது நெடுமுடி வேணுவுக்காக பையனாக வராரு, அப்பா முடிக்காத கேஸாக சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வராரு. அது தேவையில்லை, அந்த அது அது வந்து கிளிஷேவான ஒரு விஷயம். நெடுமுடி வேணுக்கிட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், எனக்கு சேனாதிபதி ரொம்ப பிடிக்கும் பட் நான் கேஸை சால்வ் பண்ணலை அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுகிறாங்க இல்லையா, ஒரு வித்தியாசமாக இல்லையா.
ஒரு நமக்கு அடிப்படையில் வந்து மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. எது குற்றம் அப்படிங்கிற ஒரு அதுக்கு என்ன தண்டனைன்னு இருக்குது. அடிப்படையில் நம்ம எது பேசுவோம், மனசாட்சி படி ஒரு விஷயத்தை பேசுகிறோம் அது நல்லா இருக்குது, ஆனால் சட்டத்தின் முன் அது தவறு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனாலும் வந்து நான் அந்த குற்றவாளியை பிடிப்பேன் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்குது சார். ஸோ எப்போவுமே வந்து அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் இருந்து சுஜாதா இருந்திருந்தாலும் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருந்துருப்பார். சுஜாதா இல்லாதது மட்டும்தான் இங்கே ஒரு மிகப்பெரிய மைனஸாகவே நான் இந்த படத்தை பார்க்குறேன். சுஜாதா இருந்ததுனால எந்த இடத்துலேருந்து இந்த ஹூக்கப் பாயிண்ட்டை எடுத்து பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார். இவர் இது எல்லாமே உல்ட்டாவாக போனதுக்கு காரணம் சுஜாதா இல்லாதது மட்டும்தான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான். வேறு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமா? இப்போது ஆடியன்ஸ் வந்து ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு மனநிலையில் பார்ப்பாங்க. ஒன்று என்னென்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டு ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க, அதில் என்ன தான் இருக்குன்னா ஒரு 200 செலவு பண்ணி பார்த்துருமே அப்படிங்கிற ஒரு மனநிலையில் பார்க்குறவங்க இருக்காங்க. சிலர் வந்து உண்மையிலே இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வருவாங்க அப்படின்னு பார்க்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து நிஜமாகவே நல்ல படம், பார்க்கலாம். பிரம்மாண்டமாக எடுத்து வச்சு ஒரு கிளைமேக்ஸில் ஒன்றுமே இல்லாமல் சாதாரணமாக முடிக்கிறதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியும். அது வரைக்கும் கூட ஏதாவது அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. கிளைமேக்ஸை பார்க்கும்போது அப்படியே